இந்த காலணிகளை கலட்டி வச்சுட்டு போகணுமா, அவங்களுடைய அவங்க கொடுக்குற கண்ணியம் இந்த விதைகளுக்கும் விதைப்புக்கும். சுபகான் தினமும் வீட்டில் உருளைக்கிழங்கு ஃப்ரை கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு அந்த உருளைக்கிழங்கு விதைக்கிறதுக்கு நிலத்தை தயார் பண்ணி வச்சு அந்த உருளைக்கிழங்கையும் எவ்வளோ பக்குவப்படுத்தி விதைக்க வேண்டியது பாருங்க. இதுக்கான ஒரு பக்குவத்தையும் செஞ்சு தயார் பண்ணி தான் இங்கே வந்து விதைக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், இங்கே சுற்றிலும் பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்குது. இந்த மலைகளுக்கு நடுவில் தான் இது விளையுது. என்ன மாதிரியான விதைப்பு காய்ப்பு, இந்த விவசாயிகளோட பாடு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிடும்போது இதை பற்றிலாம் யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஆனால் இங்கே வந்து இந்த விவசாய பூமியை பார்க்கும்போது தான் இவங்களோட கஷ்டங்கள்லாம் தெரியுது. அதனால் ஒவ்வொரு முறையும் நம்ம சாப்பிடும்போது உணவை வீணாக்கக்கூடாது. அதை உருவாக்கிய இறைவனுக்கு நன்றி சொல்லும்போது, அதுக்காக மெனக்கெட்ட விவசாயிகளுக்காகவும் நிறைய பிரார்த்தனை செய்யுங்க, நிறைய துவா செய்யுங்க. மாஷா அல்லாஹ், மனிதனுடைய வாழ்க்கையும் இப்படி தான். இந்த விளை நிலமாக அப்படின்னு இறைவன் சொல்கிறானே, இப்போ இந்த விளை நிலத்துக்கான விஷயங்களாக நம்ம உள்ளத்தை நம்ம எப்படி பக்குவப்படுத்துகிறோம், எப்படி உழுகுறோம், எப்படி தண்ணி பாய்ச்சுறோம், எப்படி உதிரி ஆக்குறோம், களைச்செடி எப்படி எடுக்கிறோம், எப்படி விதைக்கிறோம், அதை எப்படி தண்ணி பாய்ச்சி வளர்த்துறோம், நம்முடைய ஈமானையும் இதையும் பொருத்தி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அறுவடை காலம் என்பது அந்த மறுமை நாள். ஒவ்வொன்றையும் அதனோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுது. சுபஹானல்லாஹ், காய்கறிகளையும் கிழங்கு வகைகளையும் கனி வகைகளையும் உருவாக்கி தந்தேன்னு சொன்னதுக்கு இந்த உருளைக்கிழங்குகள் எல்லாம் சாட்சிகள் தானே. ஒவ்வொரு கிழங்கும் சாட்சி தானே. அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொன்றும் அத்தாட்சி, ஒவ்வொன்றும் அத்தாட்சி. ரெண்டு எடுத்து காட்டுங்க. சுபஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம்.